பசங்களா, இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்ம விளையாட போகிற விளையாட்டுக்கு பேர் பால் பெட்டி. பாலையும் பெட்டியையும் வச்சு விளையாடுறதுனால இந்த கேமுக்கு பேர் பால் பெட்டி. ஓகேவா? இந்த பாலில் ஒரு க்ளூ இருக்கும், அந்த க்ளூவை எடுத்துகிட்டு இந்த பெட்டி எங்கே ஒளிச்சு வச்சுருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த பெட்டியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட்டும் இந்த பெட்டியை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கரும் இருக்கும். இந்த ரெண்டும் உங்களுக்கு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெட்டிக்குள்ளே ஒரு டாஸ்க் இருக்கும், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். ரூல்ஸ் புரிஞ்சுதா? பசங்களா, அந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாய்ஸும் இருக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் ஐட்டம்ஸ் கூட இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே பசங்களா, இப்போ ரெண்டு பேர் மட்டும் இங்கே நில்லுங்க, மற்றவங்கலாம் போய் உட்காருங்க, கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆண்டி, கேம் செமையா இருக்கு ஆண்டி, நாங்கள் ரெடி தான், நீங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆண்டி. பசங்களா, இப்போ உங்கள் பக்கத்தில் ரெண்டு பால் உருண்டு வரும், சரியா? அதில் ஆளாளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் தான் பெட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ இருக்கும். சரி, இப்போ ஆளாளுக்கு ஒன்று எடுங்க பார்க்கலாம். ஓகே, எடுத்துட்டீங்களா? இப்போ யார் யாருக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? நீ கொடுப்பா. இப்போ இந்த பால்குள்ளே தானே க்ளூ இருக்குன்னு சொன்னோம். ஓகே ஓகே, இதில் என்ன க்ளூ இருக்குன்னு பார்க்கலாமா? மாடி. ஏய், உனக்கு மாடியில் தான் உன்னோட பெட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், பா போய் பாரு. அப்போ மாடியில் அவளோடது இருக்குன்னா உன்னோடது எங்கே இருக்குன்னு வா, குடு பார்க்கலாம். ஏய், உன்னோட க்ளூ என்ன தெரியுமா? தோட்டம். ஏய், உன்னோடது கார்டனில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி, ரெண்டு பேரும் சீக்கிரமாக போய் தேடுங்க. ஏய், என் பெட்டி கார்டனில் தான் பா இருக்கு, நான் அவளுக்கு முன்னாடி சீக்கிரமாக போய் அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஜாலி ஜாலி. ஆண்டி, நான் என் பெட்டியை கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே பாருங்க. சரி, ரெண்டு பேரும் எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டீங்க. சரி சரி, ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏ வாவ், சூப்பர்ப்பா, க்யூட் டால் வேறு இருக்குது இதில். ஆனால் உன்னோட டாஸ்க் என்னென்னு பார்த்தோம்னா, நீ டான்ஸ் ஆடணும். டான்ஸ்னு இதில் போட்டிருக்கு, டான்ஸ் ஆடிட்டு உன்னோட கிஃப்டாக நீ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏ, இந்த டால் பாருப்பா, செம்ம க்யூட்டாக இருக்குது, ஸ்பைடர்மேன் டால். இது அப்படியே உன்னோட சூட் கேஸில் கூட நீ மாட்டிக்கலாம், கீச்சைன் போல். இந்த ஸ்டிக்கரும் பாரு, சூப்பராக இருக்குது, ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர். வா, இதை ஒட்டினோடனே இந்த பெட்டியே க்யூட்டாக மாறிடுச்சு. ஓகே ஓகே. கமல், உன்னோட ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? வாவ், எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது உன்னோட பெட்டி. உனக்கு என்ன டாஸ்க் வந்திருக்கு தெரியுமா? ஆஹா, தவளை போல் ஓடிட்டே இருக்கணும்னு வந்திருக்கு கமல் உனக்கு. உன்னோட கிஃப்டை பார்த்துடலாமா? வாவ், செம க்யூட்டாக ஸ்டட்டு வந்திருக்கு கமல் உனக்கு, அதுவும் உன் ட்ரெஸ்க்கு மேட்சாக வந்திருக்கு பாரு, ஸோ க்யூட்டில். இங்கே பாரு, சிண்ட்ரெல்லா ஸ்டிக்கர் கூட வந்திருக்கு. ஏய், இதை ஒட்டின உடனே இந்த பெட்டியை எவ்வளோ அழகாக க்யூட்டாக மாறிடுச்சு பாரு. உனக்கு ஸ்டிக்கரும் சூப்பராக இருக்குது, உன்னோட கிஃப்ட்ஸும் சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, தவளை போல் ஓடி தான் இதெல்லாம் எடுத்துக்கணும். ஆண்டி, அப்போ நான் ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடிடுறேன் ஆண்டி. ஏய், சூப்பர் ஆடிட்டப்பா, சூப்பர் சூப்பர், போதும் போதும். Thank you friends. Okay friends, அடுத்து நான் என்னோட டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். தவள போறதுன்னா ஓடணும்னு சொல்லிருக்கீங்க, அப்பனா இப்படி குனிஞ்சு தான ஓடணும். அம்மா, ஏப்பா, ஐயோ, நான் என்னவோ ஈஸியா இருக்கும்னு நினைச்சனே, இந்த டாஸ்க் இவ்ளோ கஷ்டமா இருக்கே, என் ரெண்டுலாம் போச்சு. ஓகே பா, நீங்க ரெண்டு பேரும் உங்க கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு போய் உட்காருங்க. நெக்ஸ்ட் அடுத்த ரெண்டு பேர் வாங்க பார்க்கலாம். எல்சா, ரோஸ், நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஒரு பால் எடுத்துக்கோங்க. இந்த பால்ல இருக்க க்ளூ வச்சு பெட்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோஸ்க்கு என்ன க்ளூ வந்திருக்குன்னு பார்க்கலாமா? வா, ரோஸ், உனக்கு ரோஸ் செடி பக்கத்தில் இருக்குன்னு வந்திருக்கு. அடுத்து எல்சாவுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். எல்சா, உனக்கு ரூம்ல இருக்குன்னு வந்திருக்கு, போய் ரெண்டு பேரும் தேடி எடுத்துருவாங்க. ரோஸ் செடி இந்த பக்கம் தான் இருக்கு, நான் போய் சீக்கிரம் எடுத்துட்டு வந்துறேன். என்னோட ரூம்ல தான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துருவேன்ப்பா. டேய் பால் பெட்டி, அடுத்து நம்ம ரெண்டு பேரும் போலாம்டா, கடைசியா போனா நமக்கு ஒரு கிஃப்ட் கூட கிடைக்காதுடா. ஆமாண்டோரா, நல்ல கிஃப்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல தான் வைப்பாங்க, அதனால நம்ம ஃபர்ஸ்ட்லயே போய் கலந்துக்கலாம். நீ சொல்றது சரிதான். நான் என்னோட சூட் கேஸ் கண்டுபிடிச்சிட்டேன். வாவ், பிங்க் கலர், சூப்பர். நானும் கண்டுபிடிச்சிட்டேன் ரோஸ், என்னோட ஆரஞ்சு கலர் சூப்பரா இருக்கு. இப்போ எல்சாவோட பெட்டியில என்ன டாஸ்க் அண்ட் என்ன கிஃப்ட் இருக்குன்னு பாத்துடலாமா? எல்சா, உனக்கு மீசா வரையணுமா? எல்சா, ஏய், உன்னோட கிஃப்ட்டை பாரு, செம க்யூட்டா இருக்கு. வாவ், டோரிமேன் கூட இருக்கு. ரோஸ், உன்னோடத கூட என்ன இருக்குன்னு பாத்துடலாம். ஏய், ரோஸோடது பாரு, சூப்பராக கிளிப் இருக்கு பாரு. அவளுக்கு எல்லாமே பிங்க் கலரில் தான்ப்பா வருது. குளோபை சுற்றி வரணும்னு போட்டிருக்கு, ஈஸியான டாஸ்க்கு தான். இங்கே பாரு, இந்த ஃப்ளாஸ் கூட வந்து பிங்க் கலர் தான். உன்னோட கிஃப்ட்ஸ் எல்லாமே க்யூட்டாக இருக்குது ரோஸ். இங்கே பாரு, இந்த குளோபை சுற்றி தான் நீ வரணும், ஆனால் தள்ளி தள்ளி சுற்றி வரக்கூடாது, பக்கத்தில் தான் சுற்றணும், சரியா? ஏய், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பூமியை எவ்வளோ அழகாக சுற்றி சுற்றி வரையில, சேட்டிலைட் போலவே. ஆனால் என்ன, ரொம்ப க்ளோஸாக சுற்றுனது தலையை தான் சுற்றுது. இப்போ நான் மீசை வரைஞ்சிக்கணுமா? எனக்கு போய் என்னென்ன டாஸ்க் வருதுன்னு பார்த்தீங்களா? சரி சரி, வரணுங்க. எல்சா, உனக்கு முறுக்கு மீசை வரைஞ்சிடலாமா? வேண்டாம் வேண்டாம், வடிவேலி மீசை வரைஞ்சிடலாம், அப்போ தான் சூப்பராக இருப்பேன்.
ஏ எல்சா பாரு, செம க்யூட்டாக இருக்க. இங்கே பாரு, அப்படியே கீழே ஒரு திருஷ்டி போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் பார்க்குறதுக்கே அப்படியே டெரராக ஆகிடுவேன். ஏ பாருங்கப்பா எல்சாவை, செம க்யூட்டில் சூப்பரு. எல்சா ரோஸ், நீங்கள் ரெண்டு பேரும் கிஃப்ட் எடுத்துகிட்டு போய் உட்காருங்க. சரி சரி, அடுத்தது ரெண்டு பேர் யார் வரீங்க? ஆண்டி, நானும் பால்புட்டியும் வரேன். டோரா, பால்புட்டி, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பால் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வாங்க. டோரா, உன்னோட பாலை கொடு. உன்னோட கிஃப்ட் பெட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். டோராவுக்கு எங்கே இருக்கும்? டோரா, உன்னோடது தோட்டத்தில் இருக்குது, போ ஓடு போய் எடுத்துகிட்டு வா. பால்புட்டி, உனக்கு எங்கே இருக்குது தெரியுமா? ஏய், சேரில் இருக்குது. இங்கே பாரு, பார்த்த உடனே தெரியுது, பக்கத்தில் தான் பா இருக்குது, எடுத்துக்க. ஓ, பால்புட்டியோடது பக்கத்தில் தான் இருக்கா? சரி, நம்மளோட தான் பக்கத்தில் தான் இருக்கும், போய் எடுத்துகிட்டு வரலாம். சரி, இப்போ கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டோராவோட கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டோராவுக்கு என்ன இருக்குது? வா டோரா, இங்கே பாரு, யாருக்குமே வராத பட்டர்ஃப்ளை கிளிப்பு உனக்கு வந்திருக்கு டோரா. மல்டி கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா டோரா, நான் ரொம்ப லக்கி டோரா. நீ ஏ இங்கே பாருப்பா, டாஸ்க்கு கூட ஜம்ப்புன்னு தான் வந்திருக்கு, குதிச்சுட்டா போதும் உனக்கு. இங்கே பாரு, இந்த ஸ்டிக்கர் கூட பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர். வா டோரா, உனக்கு எல்லாமே ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு டோரா. அடுத்து பால்புட்டிக்கு சூட்கேஸ் கூட பிங்கில் தான் வந்திருக்கு, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பால்புட்டி. ஏ இங்கே பாருப்பா, ஸ்பைடர்மேன் அதுவும் ரெண்டு டால் வந்திருக்கு, லக்கு தான் போ உனக்கு. டாஸ்க்கு கூட ரோலிங் தான் வந்திருக்கு, அப்படியே உருண்டுக்கிட்டே போயிட வேண்டியது தான். பால்புட்டி இங்கே பாரு, உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ அழகான ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்திருக்கு, சூப்பர் பால்புட்டி. ஆண்டி, நான் ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்றேன். ஆண்டி, ஏ டோரா, நில்லு நில்லு, என்ன ஜம்ப் பண்ண சொன்னா? ரன்னிங் ஓடிட்டு இருக்க, ஜம்ப் பண்ணி ஓடு. ஜம்ப் பண்றதுன்னா என்னன்னு தெரியுமா இல்ல உனக்கு தெரியாதா? வா வா, திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜம்ப் பண்ணு. இப்போ பாருங்க எப்படி ஜம்ப் பண்றேன்னு. எப்படி? இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஜம்ப் பண்ணட்டுமா? நாங்கள யாரு? எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி டாஸ் வருதுனே தெரியவே இல்ல. இந்த டோராவலாம் பாருங்க, ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டா. ஆனா நான் பாருங்க, உருண்டுகிட்டு எங்க போறேன்னே தெரியல, போய் சவுத்துல தான் போய் முட்டணும் போல இருக்கு. ஏய் பால்புட்டி, நீ அப்படியே ரோல் ஆயிட்டே போயிட்டு கார்டனுக்கே போயிட்டடா, போதும், எழுந்து வா. அடுத்து யாரு? கிரேஸோ ஆதினியமா? போயிட்டு உங்க பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம். இதோ நான் என் பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் ஆண்டி. ஏய், ஏன் பாக்ஸோ இங்க தான் பாருக்கு, நானும் கண்டுபிடிச்சிட்டேன் ஆண்டி. ஏய் ஃபர்ஸ்ட் கிரேஸோட பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாமா? குடு கிரேஸ், என்ன இருக்குன்னு பாத்துடலாம். ஏய் இங்க பாருப்பா, கிரீன் அண்ட் கிரே கலர்ல ரெண்டு ஸ்டட் இருக்கு. வாவ், ரொம்ப க்யூட்டாக இருக்குது கிரேஸ், இங்கே பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸ்டிக்கர் என்ன இருக்குது? இங்கே பார்த்தியா, சிண்ட்ரலா ஸ்டிக்கர். வாவ், ஏன் உன் ட்ரெஸ்க்கு மேட்சாக எல்லோ கலரில் வேறு வந்திருக்குப்பா. ஏன், என் பாக்ஸில் மட்டும் டாஸ்க் எதுவும் இல்லையே, அப்போனா எனக்கு டாஸ்க்கு கிடையாதா? ஏன் ஜாலி ஜாலி ஜாலி, சூப்பரில் கிரேஸ். இரு இரு, அவசரப்படாத, ஆதினி பாக்ஸே ஓப்பன் பண்ணிடலாம், அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏய் இங்கே பாருப்பா, க்யூட் டால் பேண்ட், சூப்பராக இருக்குது ஆதினி உனக்கு. இங்கே பாரு டாஸ்க் என்னென்னு, இருவரும் கை கோர்த்து கொண்டு ஆட வேண்டுமா? ஏ அதனால தான் உங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லைப்பா, ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுங்கப்பா, ஓகேவா? இங்கே பாரு பாண்டா ஸ்டிக்கர், ஸோ க்யூட்டா அது, நீ ரொம்ப அழகாக இருக்கு. சரி சரி, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஆடுங்க. ஏ அடுத்து உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன கிஃப்ட் பாக்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காக்காவோடது, காக்காவோடதுல என்ன இருக்குது? காக்கா இங்கே பாரு, எல்சாவுக்கு வந்ததில் அதே பேண்டு, சூப்பராக இருக்குல்ல. வாவ், எல்லோ கலர் சிண்ட்ரலா வேற வந்திருக்கு, ஸோ க்யூட்ட, சூப்பராக இருக்குது. ஏய் இதை ஒட்டிட்டோன்னு வச்சுக்கோ, உன் பாக்ஸே அழகாக எடுத்து பாரு. ஜூலிக்கு என்ன வந்திருக்கு? அடுத்தவங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறதே ஒரு தனி சுகம்தான். ஜூலி இங்கே பாரு, ஸ்டட்டு எப்படி இருக்குன்னு. வாவ், ஷைனிங்காக வேறு இருக்குது ஜூலி, செம்மையாக இருக்குது ஜூலி உனக்கு தான். இங்கே பாரு ஹனிபி, இது வரைக்கும் இந்த ஸ்டிக்கர் கூட யாருக்கும் வரவே இல்லை, சமப்போ. ஆனால் என்ன, உங்கள் ரெண்டு பேருக்கும் டாஸ்க்கு தான் வரவே இல்லை, அப்படின்னு ஜாலியாக மட்டும் இருந்துடாதீங்க. உங்கள் டாஸ்க் என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் உங்களோட பெட்டியாக அப்படியே சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். ஜூலி, நீ காக்காட்ட கொடுத்துரு உன்னோடது எல்லாத்தையும் அப்படியே. காக்கா உன்னோடதை அப்படியே நீ ஜூலி கிட்ட கொடுத்துரு, அவ்வளோதான். ரெண்டு பேரும் அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் இடத்துல போய் உட்காருங்க பார்ப்போம். அடுத்து யாருப்பா வர? ஆண்டி, நான் என்னோட கிஃப்ட் பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன் ஆண்டி. ஆனால் என் கிஃப்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு டாய் கார் இருக்கு ஆண்டி, அதுவும் எடுத்துகிட்டு வரணுமா இல்லை அது வேறையா ஆண்டி? ஏ ஆமாம் ஹரீஷ், அது உன்னோட கிஃப்ட் தான், வரும்போது அதையும் எடுத்துகிட்டு வந்துடு. ஆண்டி இங்கே பாருங்க, என் பெட்டிக்கு பக்கத்துலையும் ஒரு டாய் இருக்கு, நானும் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். உங்கள் ரெண்டு பேர் பெட்டியை இப்போ திறந்து பார்த்துடலாமா? ஏற்கனவே கிஃப்ட்டு வெளியில் இருக்கிறதுனால உங்கள் பெட்டிக்குள்ள ஒன்றும் இருக்க போகிறதில்ல, ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்க போகுது. வாவ், ட்ரக் ஸ்டிக்கர் இருக்கு, சூப்பரில் வா. சரி சரி, உள்ளே என்ன வந்து டாஸ்க் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஏய் டாஸ்க் என்ன தெரியுமா உங்கள் ரெண்டு பேருக்கும்? ஆபிஎம் தாண்ட வேண்டும்,
ஆபிஎம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆண்டி எனக்கு தெரியும் ஆண்டி. அப்ப சரி ஹரிஷ், உன்னோட பெட்டியில பாறேன். ஏய், ஸ்கூல் பஸ் ஸ்டிக்கர் இருக்கு, வாவ் செமல்ல. சரி, உங்க டாஸ்க் ரெண்டு பேரும் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, ஓகேவா? மச்சான், ஆபிஎம் தாண்டதுன்னா என்ன தெரியுமா? ஒருத்தங்க குனிச்சுக்கணும், அவங்க மேல இன்னொருத்தங்க தாண்டணும். ஆபிஎம் ஸ்தாபிஎம் சொல்லிட்டு அவ்வளவுதான் மச்சான். ஓகே ஹரிஷ், நான் குனிச்சுக்கிறேன், நீ வேணா ஜம்ப் பண்ணி வா. மச்சான் வர, மச்சான் நல்லா பேலன்ஸ் பண்ணி நின்னுக்க. ஆபிஎம் ஏ முடிஞ்சிச்சு மச்சான், நீ பாட்டு கவுந்தே கிடக்குற, எஞ்சி வாயா. மச்சான் நீ நினைக்கிற மாதிரி குனிஞ்சு நிக்கிறதுலாம் ஒன்றும் ஈஸி இல்லை மச்சான். நீ முதல வச்சுக்கிறத பாரு, டம்முன்னுச்சு. எப்படியோ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி சரி வா மச்சான், கிஃப்ட் எடுத்துட்டு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா எங்களுக்கு எவ்வளோ கிஃப்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு.